வணக்கம். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயிதி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி பேரளவத்தின் 17 ஆண்டு நினைவு நாள் என்றாகும். ஆழிப்பேரலை பேரழுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுனாமி பேரலையால் உயிர் நீத்த மக்களை நினைவு கொண்டு இன்று காலை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக இந்து சமுத்திரத்தில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை ஆசிய நாடுகளில் வரலாறு காணாத அழிவை ஏற்படுத்தியது. டிக்டர் அளவுகோலில் 9.1 முதல் 9.3 மெக்னிடியூட்டிகளால் அந்த நில அதிர்வு பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சுமார் 100 அடி உயரத்திற்கு ஆழிப்பேரலை உருவாகியது. இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், அந்தமான், தாய்லாந்து உள்ளிட்ட 14 ஆசிய நாடுகளின் கரையோரங்களை இந்த ஆழிப்பேரலை சூறையாடி சென்றது. ஆசிய நாடுகளில் 227,898 உயிர்களை இந்த ஆழிப்பேரலை காவு கொண்டது. 10,000,000,000 மக்களை நிற்கதியாக்கியது. இந்த சமுத்திர நாடுகளில் 15 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களும் உடைமைகளும் சேதமாகின. இந்த ஆழிப்பேரலையின் கோர தாண்டவத்தால் 30,196 உயிர்கள் இலங்கையிலும் காவு கொள்ளப்பட்டதுடன் 21,411 பேர் காயமடைந்துள்ளனர். 5,00,000 அதிகமான பொதுமக்கள் நிற்கதியாகினர். அது மட்டுமன்று சொத்துக்கள் உடைமைகள் சேதமடைந்தமையினால் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் பெரும் பாதிப்படைந்தன. சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலியால் காவு கொள்ளப்பட்ட உயிர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26 உலக மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் ஆழிப்பேரலை நினைவுகளை மீட்டும் பல்வேறு நினைவஞ்சலி நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெறவுள்ளன. நாடளாவிய ரீதியாக சர்வமத வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தேசிய மட்டத்தில் பால்மாவின் விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சந்தையில் தற்போது நிலவும் பால்மா தட்டுப்பாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே தேசிய மட்டத்தில் பால்மாவின் விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரியா தெரிவித்துள்ளார். பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க முடியாத அளவிற்கு டாலர் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. இவ்வாறான நிலையில் பால்மா இறக்குமதியை மட்டுப்படுத்தியுள்ளோம். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கான கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பால்மாவின் விலை அதிகரிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் நிர்ணயித்த விலையினை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை. 1 கிலோ கிராம் பால்மாவின் விலையை 350 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மாவின் விலையை 140 ரூபாவினாலும் அதிகரிக்குமாறு வலியுறுத்தியுள்ளோம். ஆனால் 1 கிலோ கிராம் பால்மா பக்கெட்டின் விலை 250 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மா பக்கெட்டின் விலை 100 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டது. இந்த விலை அதிகரிப்பு திருப்தி அளிக்கவில்லை. புதிய விலைக்கு அமைய விற்பனையில் ஈடுபடும் போது 1 கிலோ பால்மா பக்கெட்டின் ஊடாக 80 ரூபாவிலும் 400 கிராம் பால்மா பக்கெட்டின் ஊடாக 32 ரூபாவிலும் நட்டமடைகின்றோம்.
பால்மா இறக்குமதியின் போது வரி குறைப்பு செய்வதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. சந்தையில் தற்போது நிலவும் பால்மா தட்டுப்பாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை தொடரும். உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நிதியமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளோம் என லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்கள் எமது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றனர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இந்திய தூதரக தரப்பில் தொடர்பு கொண்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட கடற்றொழில் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுவதுடன் அங்கு தடைத்துவிடப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களின் படகுகளையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர்கள்லாம் அத்துமீறி எல்லாம் தாண்டி வந்து எங்களோட வளங்களை அழிக்கணும், எங்களோட கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கணும். இப்போ அதுக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டி இருக்குது. இந்திய தரப்பில் இந்த தொடர்பு கொண்டு தாங்கள் என்னோட கதைக்க வேணும் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகண்டு. அப்போ நான் சொன்னேன், இங்கே பக்கம் வடமாகாணத்தில் இருக்கிறேன், நான் இதெல்லாம் முடிச்சு கொண்டு 2ஆம் தேதி தான் கொழும்புக்கு வருவேன், அப்போ அந்த நேரத்தில் கதைக்கலாம்ட்டு சொல்லியிருக்கிறேன். இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் பிடிபட்ட இங்கே வடமாகாணத்து தமிழ் கடற்தொழிலாளர்களும் இருக்கணும். ஆனால் அவர்களை இன்னும் பிடிவிக்க இல்லை. இந்தியா கேட்டேன்னா நாங்கள் ஒரு நல்லெண்ணம் காரணமாக பல தடவையில் விடுவிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் இதுவரை விடுவிக்கப்படையில்லை. அப்போ அவையிலும் நீதிமன்ற இதுக்குள்ளால் போயினோம்ட்டா நாங்களும் நீதிமன்ற இதுக்குள்ளால் அனுபவம் வேணும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் ஜாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னாரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபிலம், கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி கானா சுகாஸ், கட்சியின் மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 25 மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. லட்சக்கணக்கிலே மக்கள் தியாகம் செய்த அந்த போராட்டத்தை ஒற்றையாட்சிக்குள்ளே எதை நிராகரிக்கோணும், எது எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு அத்திவாரமாக இருக்கிறது, இதை அடியோடு இந்த மண்ணிலிருந்து நாங்கள் நீக்க வேணும், இந்த ஒற்றையாட்சி ஆட்சியை நீக்க வேணும் என்று நாங்கள் எங்களுடைய அரசியலை 74 வருஷமாக சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரையும் தியாகம் செய்ததோ, இன்றைக்கு அதை அந்த நிலப்பாட்டை இந்த அரசியல் தரப்புகள் மக்களை ஏமாற்றி மக்களுக்கு பொய்யை சொல்லி அதுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக நடந்து கொள்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கின்றது. தங்களுடைய உரிமை போராட்டத்தை தாங்களாகவே விரும்பி கைவிடுற ஒரு நிலைமையை திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஏற்படுத்துவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுடைய உரிமைகள் பேரம் பேசக்கூடிய விடயங்கள் அல்ல என்று நினைக்கிறவர்கள் துணிந்து முன்வர வேண்டும். வவுனியா திருநாவிட்குளம் ஜங்க்லைன் விளையாட்டுக் கழகத்தின் அலங்கார நுழைவாயில் திறந்து வைக்கப்பட்டது.
வவுனியா திருநாவட்குளம் ஜங்க்லைன் விளையாட்டுக் கழகத்தின் அலங்கார நுழைவாயில் கழகத்தின் தலைவர் என் வினோத் பிரகாஷ் தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. அலங்கார நுழைவாயில் அமரர் ஜசோதரன் திவ்யாவின் நினைவாக அவர்களின் குடும்பத்தாரின் நிதி பங்களிப்பிடம் நுழைவாயிலுக்கான நீர்வடிகால் மதகு என்பன வவுனியா நகரசபை உறுப்பினர் சுந்தரலிங்கம் காண்டிபெண்ணின் நிதி மூலமும் அமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. ஜங்லைன் விளையாட்டுக் கழகத்தின் அலங்கார நுழைவாயில் அமரர் ஜசோதரன் தேவாவின் குடும்பத்தின் உறவுகளால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குருமென்காடு பிள்ளையார் ஆலய பிரதம குரு, திவாகர குருக்கள், வவுனியா நகரசபையின் உறுப்பினர் சுந்தரலிங்கம் காண்டீபன், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சந்திரேஸ்வரன் ரவி, பண்டாரவண்டிகன் சரசமுக நிலைய உபத்தலைவர் அன்னலதா தமிழ்ச்செல்வன், சிவனாலய செயலாளர் பாலீந்திரன், பொருளாளர் விக்னம் பாவானந்தன், நாகதம்பிரான் ஆலய உபசெயலாளர் செந்தில்நாதன், உறுப்பினர் செல்வநாதன், கழகத்தின் தோழர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர். சக போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய போலீஸ் அதிகாரியை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் அதிகாரியை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி வரையில் விளக்கமறிகளில் வைக்குமாறு அக்கறை பெற்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரி மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 4 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்ததோடு திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மூங்கிலாறு சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபர்கள் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மூங்கிலாற்றில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தரப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சந்தேக நபர்கள் மூவரும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். மூங்கிலாறு கிராமத்தில் கடந்த 15ஆம் தேதி காணாமல் போன 13 வயது சிறுமி 18ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் அத்தான் கடந்த 22/12/2021 அன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 4ஆம் தேதி வரை அவரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட புதுக்குடியிருப்பு போலீசார் சிறுமியின் கொலை தொடர்பில் தாய், தந்தை, சிறுமியின் அக்கா ஆகியோரை கடந்த வியாழக்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய 48 மணித்தியாலங்கள் போலீஸ் தடுப்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர்கள் மூவரையும் மீண்டும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டீனா சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபரை புதுக்குடியிருப்பு போலீசார் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் போது எமது நாட்டில் எரிபொருளின் விலை அதிகரித்து செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதலக சாரியுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் அதிகரிக்கும் போது நமது நாட்டிலும் எரிபொருள் விலை அதிகரிக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் விலை குறையும் போது குறைக்கப்படுவதில்லை. உண்மையில் புதுமையான ஒரு அரசாங்கமே தற்போது நாட்டை ஆட்சி செய்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்கா தெரிவித்துள்ளார். எல்பட்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கமானது மீண்டும் ஒரு முறை எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இது உண்மையில் நியாயமற்ற செயற்பாடாகும். மக்களை சுரண்டுவதற்காகவே இவ்வாறான அதிகரிப்புகள் செய்யப்படுகின்றன. உலக சந்தையில் கடந்த 2 மாதங்களாக ஒரு பீப்பா எண்ணெய் $15 குறைவடைந்திருந்தது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் போது எமது நாட்டில் மட்டுமே எரிபொருளின் விலை அதிகரிக்கின்றது. எரிபொருள் விலையேற்றத்தால் மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை
மக்களுக்கு மேலும் சுமையாக அமைத்துள்ளது. தொடர்ச்சியாக பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் கொள்கலன்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபடும் வாகனங்களின் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் மக்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு செயற்படுமாறே அரசாங்கத்தை கோருகின்றோம். மக்கள் படும் துன்பங்களை கருத்தில் கொண்டே செயற்படுங்கள். இன்று எரிவாயுவின் விலை அதிகரிப்பது மட்டுமன்றி எரிவாயு கொள்கலன்கள் ஒரு வெடிப்பொருள் என்ற நிலைமைக்கு மாறியுள்ளன. எனவே ஒவ்வொரு நாளும் மக்களை துன்பத்திற்குள் தள்ளுவதை அரசாங்கம் உடனடியாக நிறுத்திவிட்டு எரிபொருள் விலையேற்றத்திற்கான நிவாரணத்தை வழங்குமாறு கோருகின்றோம். யாழ்ப்பாணத்தில் சிலை கடத்தலில் ஈடுபட்ட சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் உள்ள சிலைகளை கடத்தி விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர்கள் இருவர் காங்கேசுந்தரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி காங்கேசுந்தரை குமாரகோவில் பிள்ளையார் சிலை காணாமலாக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் கோவில் நிர்வாகத்தினரால் காங்கேசுந்தரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அடுத்தடுத்த சில நாட்களில் தெல்லிப்பளை, பலாலி உள்ளிட்ட வலிவடக்கில் உள்ள 4 ஆலயங்களில் பிள்ளையார் சிலை உள்ளிட்ட சிலைகள் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக காங்கேசுந்தரை போலீசாருக்கு மேலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இந்து ஆலயங்களில் சிலைகள் காணாமலாக்கப்படுவது தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்று வந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் கீரிமலை நல்லிணக்கப்புறத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். அவரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து கடுமையான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தனர். அவரது கையடக தொலைபேசியிலிருந்து சிலைகள் பலவற்றின் படங்களையும் மீட்டுள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அவரது சகோதரிடம் சிலை கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டது. சந்தேக நபர்களின் வீடுகளில் மேற்கொண்ட தேடுதலில் வீட்டிலிருந்து 3 சிலைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டன. சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் கொழும்பு ஆமர் வீதி பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு ஆலய சிலைகளை படம் எடுத்து அனுப்பி சிலைக்கு என்ன விலை என பேரம் பேசிய பின்னர் அந்த சிலைகளை திருடி யாழ்ப்பாணம் கொழும்பு இடையே சேவையில் ஈடுபடும் பேருந்தில் சென்று வர்த்தகர்களிடம் சந்தேக நபர்கள் ஒப்படைத்து பணம் பெறுகின்றமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறாக ஜாலிலிருந்து சுமார் 15க்கும் மேற்பட்ட சிலைகள் களவாடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் தங்க நகைகளை அடகு வைக்கும் செயற்பாடு அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் தங்க நகைகளை அடகு வைக்கும் மற்றும் விற்பனை செய்யும் செயற்பாடுகளில் அதிகம் ஈடுபட்டு வருவதாக நகை வியாபாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் 600 கிலோகிராம் நகைகள் அடமானம் மற்றும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நகை கொள்வனவு 80% குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் அதிகமாக நகைகளை அடகு வைப்பதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் இந்நகை கடைகளுக்கு அதிகம் வருகை தருவதாக வியாபாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக எமது வருமானம் வெகுவாக குறைந்துள்ளது. பொருளாதார பாதிப்பு காரணமாக தங்கமுலாம் பூசப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்வது தற்போது அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி வங்கி பெட்டகங்களில் வைத்துள்ள நகைகளை மீளும் செயற்பாடுகளில் வாடிக்கையாளர்கள் அதிகம் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை அண்மை காலமாக நகைக்கடிகள் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடனுதவி அடிப்படையில் இலங்கைக்கு மசகு எண்ணெய் வழங்க சிங்கப்பூர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. கடனுதவி அடிப்படையில் இலங்கைக்கு மசகு எண்ணெய் வழங்குவதற்கு சிங்கப்பூர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித விஜய் சிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாக சிங்கப்பூரிலிருந்து 180 நாட்களுக்குள் கடனை செலுத்துவது என்று ஒப்பந்தத்திற்கு அமைப்பாக மசகு எண்ணெய் பெறப்பட உள்ளது.
சிங்கப்பூரில் இருந்து கடனாக பெற்றுக் கொள்ளவுள்ள மசகுனி எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் கிடைக்கப்பெற உள்ளது. எனவே சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்ந்தும் செயல்படுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு வக்குராத நிலைக்கு சென்றமைக்கு தற்போதைய அரசாங்கமே காரணம் என்றும், மாறாக நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். வீழ்ச்சி அடைந்திருக்கும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு 15 வருடங்களுக்கு மாற்ற முடியாத கொள்கை திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி அமைத்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் பாரியளவில் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இதிலிருந்து மீள்வதற்கு அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. இருந்தபோதும் வீழ்ச்சியடைந்து செல்லும் நாட்டை கட்டியெழுப்ப நாட்டின் பழமையான அனுபவமுள்ள கட்சி என்ற வகையில் 15 வருடங்களுக்கு மாற்ற முடியாத கொள்கை திட்டம் ஒன்றை அமைத்து வருகின்றோம். தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் அடிப்படையிலேயே இது அமைக்கப்படுகின்றது. அத்தோடு நாட்டின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி உட்பட ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. இந்த நிலைமைக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. 2015 இருந்து 2019 வரை எமது அரசாங்கத்தில் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்து எந்த பொருட்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் பாதுகாத்து வந்தோம். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் அமைத்திருந்தோம். அதனால்தான் எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டு எரிபொருள், எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்த விலைக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுடன் எமது திட்டங்கள் அனைத்தையும் இல்லாமல் செய்து அரசாங்கத்தோடு இருக்கும் வியாபாரிகளுக்கு தேவையான விதத்தில் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய ஆரம்பித்தது. அதன் பெறுபேரே தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாகும். அதனால் நாட்டின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு இந்த அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் எமது நாட்டை கடன் மீள வழங்க முடியாத நாடு என்ற நிலைக்கு தரமிறக்கி இருக்கின்றது. அதற்கான காரணத்தையும் அந்த நிறுவனம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இன்னும் 2 கட்டங்கள் தரம் இறங்கினால் எமது நாடு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படும். அந்த நிலைக்கு அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.